அவர் தோக்கடிச்சிருங்க, அது ஒரு பெண்ணை நீ படி நான் தோக்கடிக்க போறேன் சொன்னார். அவர் சொல்றார், இன்னைக்கு அதுல மனு போட்டவெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கா, எப்படா தீர்வு ரெண்டு. எப்படி எல்லாம் சதுரங்க வேட்டப்படுத்துற மாதிரி நம்ம ஏமாத்தி நம்ம முதலமைச்சர் எப்படி எல்லாம் நம்ம வாக்குகளை வாங்கி போய் உட்கார்ந்து இன்னைக்கு குடும்ப ஆட்சியை நடத்தி கொண்டு, இதே நம்ம கலைஞர் நம்முடைய கலைஞருடைய மகன் நம்ம கலைஞர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இது ஒரு சங்கரமடா அல்ல சொல்றாங்க. நீங்க எல்லாரும் கேட்டு பாருங்க, நீ ஊடக மக்களுக்கு தான் தெரியும் கேட்கிறாங்க, உங்களுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களுடைய வாரிசு வருமா, உங்க பையங்க வருவாங்களா கேட்கிறாங்க கலைஞர்கிட்ட. சொன்னார் பாருங்க, அதான்ப்பா கலைஞர், இது ஒரு சங்கரம் இடம் கிடையாது, இது அண்ணா உருவாக்கின இயக்கம். நான் எப்படி உழைப்பால் வந்தனோ இந்த இயக்கத்துக்கு தியாகம் பண்ணனோ அது மாதிரி தியாகம் பண்ணா வருவாரு. போட்டார் கழிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே மகனை கொண்டு வந்தார், ஸ்டாலினை கொண்டு வந்தார். அதே மாதிரி ஸ்டாலின்கிட்ட கேட்கிறாங்க தேர்தலுக்கு முன்பாக, சொன்னார் அவர் கொஞ்சம் பதார்த்தமா யதார்த்தமும் இல்லாம பதார்த்தமா பேசுறவாரு. எப்படி யதார்த்தம் இல்லாம பதார்த்தமா சொன்னாரு, எப்படி சொன்னாருன்னா, என்னை தவிர என்னுடைய மகனோ எப்படி எப்படி என்னப்பா சொல்லுங்க என்ன கணா பாஸ்கர், என்னுடைய மகனோ என்னுடைய மருமகன் சபரிசனோ இந்த இயக்கத்துக்கு வரமாட்டாங்க. இது எப்ப இதான் நாளொரு மீனி பொழுதொரு நடிப்பு எப்படி பாருங்க, இது நம்ம எலெக்ஷனுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்ப இந்த வார்த்தையை சொல்றார், யாரும் வரமாட்டாங்க இந்த இயக்கத்தில் உழைச்சவங்க தான், எனக்கு அடுத்து இருக்கவங்க எனக்கு என்னை காட்டிலும் உழைக்கிறவங்க தான் அந்த இயக்கத்துக்கு வருவாங்க தலைமை ஏற்பாங்க. அடிச்சாரா உடனே ஆட்சியை கையில கொடுத்துட்டீங்க, போனாரு ஒரு அதிசய பெட்டியை வச்ச, அந்த அதிசய பெட்டியில நீங்க கொடுக்கறதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், ஒரே மாசத்துல பூராத்துக்கு தீர்வு சொன்னார். ஆசை வார்த்தை எப்படிலாம் ஒரு மனிதன்கிட்ட இருந்து அவனுடைய ஆசையை தூண்டி அவனுடைய நம்பிக்கையை பெறணும்னா முதல்ல அவனை ஆசையை தூண்டணும், அதை செய்யற இந்த செய்யறனு எப்படி பாருங்க. அந்த நேரத்துல அந்த படம் கூட வந்துச்சு, நடராஜன் நடிச்சு நட்டி நடிச்ச படம் பாத்தீங்களா, நட்டி நடிச்ச படம் சதுரங்க பாட்டை பார்த்தது யாரு, அந்த படத்துல வர மாதிரி ஒரு பெட்டி அதிசய பெட்டி வச்சு துறைமுருங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு போக்குவரத்து நடக்குது டாக்டர் இதே இடத்துலதான் பேசினார், என்ன எழுதுனா சொல்றார், இங்க ஒரு பெருமாக்கோள்காரர் இருக்காரு அவரை தோக்கடிச்சிருங்க, அது ஒரு பெண்ணை நீ படி நான் தோக்கடிக்க போறேன் சொன்னார். அவர் சொல்றார், இன்னைக்கு அதுல மனு போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு காப்பிக்கிட்டு இருக்கா, எப்படா தீர்வு ரெண்டரை வருஷம் ஆச்சு. இதுதான் இது மாதிரி அப்ப சொன்ன போது அப்படி சொன்னாரு. வந்த உடனே என்னாச்சு, உதயநிதி கிட்ட கேட்கிறாங்க, இப்ப அமைச்சரா இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது கேட்டாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த கட்சியை பத்தி தெரியும், நான் கட்சி குடும்பத்துல இருக்கேன்னா ஒரு கல கட்சியில குடும்பத்துல இருந்தா எல்லாரும் நாங்க வந்துருவோமா, யார் சொன்னது சாட்சா நம்ம உதயநிதி, நாங்க என்ன வந்துருவோமா, அதெல்லாம் இல்லைங்க, இந்த இயக்கத்துக்கு தியாகம் பண்ணவங்களாம் வருவாங்க, நான் என்ன எதிர்த்து சொல்றீங்க, இது என்னண்டா எதிர்கட்சியாது, அடுத்து என்னண்டா சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு சீட்டு, அதுவும் சின்ன தொகுதி, தமிழ்நாட்டிலே சின்ன தொகுதின்னா அந்த துறைமுகம் தொகுதி அப்படி கம்ஃபர்டபுளா இருக்கும், அந்த தொகுதியில யார் நின்றாலும் திமுக ஜெயிச்சிடலாம். அப்ப அதுல போய் நிப்பாட்டுறாரு, நிப்பாட்டி ஜெயிச்ச உடனே கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருந்தாங்க. அவர் பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் பேசும்போது நம்ம தம்பி உதயநிதி பழம் பின்னால உட்கார்ந்துருப்பாரு, வீடியோ கவர் பண்றாங்க பாருங்க, ஏன்னா சட்டமன்றத்துல வீடியோ எடுப்பாங்க பாரு, அதே மாதிரி
எப்பா நீங்க தொலைக்காட்சிக்காரங்க உங்களுக்கு தெரியும், ஒரு வீடியோ எடுப்பான், முதலமைச்சர் பேசுறாங்க, உதயநிதியை காமிப்பான். உதய எப்பெல்லாம் உதய முதலமைச்சர் இருக்கிறா அப்பெல்லாம் அவர் அவர் தெரிவார். அப்படி வச்சிருந்தார். கொஞ்ச நாள்லயே என்ன செஞ்சாரு, அமைச்சர் ஆகிட்டார். அப்புறம் இளைஞர் அணி செயலாளர் ஆகிட்டார். நாலொரு மேனி பொழுதொரு நடிப்பு அவன் மனிதன் அல்ல. எப்படி பாரு, என்ன